கல்யாணம் பண்ணுனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நினச்சில்ல கல்யாணம் பண்ணோம் இப்பதான் தெரியுது ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி இருக்கும் பாத்திரம் கழுவுறதும் சமைக்கிறதும் சரியா இருக்கு நேரம் இதுல ஆபீஸுக்கு வேற போகணும் என்னது இன்னைக்கு திடீர்னு தலை சுற்றுற மாதிரியே இருக்குது வாந்தி கூட வர்ற மாதிரி இருக்கு ஐயோ வாந்தி வருது திரும்பவும் வாந்தி வருது டேய் என்னடா இது காப்பி போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போன பொண்டடி இன்னும் காணும் அம்மா ஒருவேளை காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு திக்கி போட்டாலும் போயிருபா அதான் வேற காப்பி போடுவளா இருக்கும் சயோ அப்பா அவன் பொண்டடி தொலை வர வர தாங்க முடியலடா அம்மா உன்னே சொல்ல அவ வந்ததிலிருந்து நல்லா உட்கார்ந்து தின்னிக்கிட்டு ஓவராவ சீனை போடுற ஆமா அப்படியே அவ சமஞ்சிட்டாலும் டே என்னடா இது காவி போட போறேன்னு சொன்னவ கோக்கோன்னு வாங்கி இருக்கா எனக்கு எது பை மருக்கு போய் பாருடா

ஏண்டி என்ன இருந்தாலும் அவள் இந்த வீட்டுக்கு வந்த மருமக அவள் சமைக்கிறது கேவலமாக இருக்கும் வேலை பார்க்குறது மோசமா இருக்கும் அதுக்காக தாண்டி குறை சொல்லுவேன் அதுக்காக அவளை தீத்து கட்டுற அளவுக்குலாம் பிளான் போடலடி எம்மா சும்மா நடிக்காதம்மா எது வந்தாலும் ஏங்கிட்டே உண்மையை சொல்லு அன்னைக்கு வேறு தெப்ப குளத்தில் ரெண்டு பேரும் தள்ளி விட பிளான் பண்ணா அடி பாவி மவளை ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு பிளான் கூட போட முடியாதோட்டி தெப்ப குளத்தில் தள்ளி விட்டா கால்கை உடையும் தாண்டி நினைச்சேன் அதுக்காக உயிர் போகணும்னு நினைக்கவே இல்லட்டி நீ ஏண்டி என்ன பயமுறுத்துற எம்மா போலீஸ் கேஸ் எதுவும் ஆயிடுச்சுன்னா நீ என்னை மட்டும் மாட்டி விட்டுறாதம்மா

நீங்க தின்னுட்டு தின்னுட்டு வீட்டில் குண்டம்மா மாதிரி சும்மா தானே தெரிவிக்கீங்க இப்படி மருமகம் ஆயங்க விழுந்த நிலையில ஒரு காப்பி போட்டு தரப்படாதா இல்ல மர்மவளே நான் உன் கிட்டத்திலே இருந்து உன்னை பாத்துக்கலாம் நினைச்சேன் வேண்டாம் தே வேண்டாம் நான் இப்ப கிச்சன்ல தானே படுத்து கிடக்கேன் காப்பி எல்லாம் கிச்சன்ல தானே போடணும் நீங்க இங்கே நின்று போடுங்க தே இல்ல மர்மகளே கிச்சன்ல படுத்தா உன் உடம்பு வலிக்கும்ல வா அப்படி பெட்ரோல் பக்கம் எதுவா நடந்து போயிருவோம் இல்ல எனக்கு ரொம்ப தலை சுத்தி தே நீங்க ஒரு காப்பி போடுங்க முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போவோம் என்ன நெட்டவெளி இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்தா பயமா இருக்கட்டி பாடி ஹாஸ்பிட்டல் போவோம் யோ கூறுகிட்ட மனசா உன் தங்கச்சிக்கு தான் காப்பி போட கூட தெரியாதுன்னா உனக்கு ஒரு யோசனை பண்ண கூட தெரியாதா நானே மயங்கு விழுந்து கிறங்கி கிடக்கேன் வாந்தியெல்லாம் எடுத்ததில் என் குடலெல்லாம் வத்தி போச்சு என்னால் தலையவே தூக்க முடியல நான் எப்படி அவங்க கூட ஆஸ்பத்திரி வரைக்கும் பைக்கில் உட்காந்துக்கிட்டு வர முடியும் அப்போ பைக்கில் படுத்துக்கிட்டே வா யோ பூரி பூரிக்கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சிருவேன் அப்போ என்னதான் பண்ணணுங்க ஒரு கார் கூட்டிட்டு வரட்டுமா யோ கார் வேணாம் மோர் வேணாம் முதல்ல தெம்பா இருக்கிறதுக்கு ஒரு காப்பி போட்டு சொல்லியா என்ன மருமவளே நானே காப்பி போட சோம்பரை பிடிச்சு போய் தான் ஒன்னே போட நீ ஏன் கையில காப்பி வாங்கி குடிக்க மூட மாட்ட போல என்னதே நீங்க மர்மமா மர்மமான பாசமா பேசுற மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு கரங்கி விழுந்த மர்மவுக்கு காப்பி கூட தர மாட்டீங்களே அம்மா நீ என்னதான் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாலும் அண்ணி காப்பி குடிக்கிற வரைக்கும் எந்திக்க மாட்டாவோ போல பேசாம ஒரு காபிய போட்டு அதுக்கு இல்ல டி மர்மம் வந்ததுல இருந்து காபி போடவே இல்லையா காபிக்கு எம்புட்டளவு சக்கரை போடணும் எம்புட்டளவு தயில போடணும் மறந்து போயிட்டேன் பாத்துக்க யோ புருஷா நல்ல கேட்டுக்கையா கல்யாண நாளையிலேருந்து நான் தான் இவ்வளோ நாள் விழுந்து விழுந்து வேலை வாக்கி சொன்னால் நம்ப மாட்டேன் நீ இப்போ தெரிதா உனக்கு என் வேலை நான் பார்த்துருக்கேன்னு உங்க அம்மாவுக்கு சமையல் மறக்கிற அளவுக்கு வேலை பார்த்துருக்கேன் ஐயா அப்படி இல்லை மருமகளே நீ எவ்வளோ கேவலமா போட்டாலும் அதை குடிச்சியே பழகிட்டேனா இப்போ இன்னைக்கு நான் காப்பி போட்டேன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்குமா அதுக்கப்புறமா நாளைக்கு நீ போடுற கேவலமான காப்பியை குடிக்க முடியாது பாத்தியா அதான் மருமகளே அது என்னமோ சரிதான்மா இவ போடுற கேவலமான காப்பியே குடிச்சு பழவியாச்சு அப்படியே இருக்கட்டும் நீங்க போடுற நல்ல காப்பியை குடிச்சாச்சுன்னா நாளைக்கு இவ போடுற காப்பிய குடிச்சு நாம தான் வாந்தி எடுத்து கிடக்கணும் இப்பதான் அந்த உடம்புல செட்டா இருக்கு பத்திலா அட கூறுகட்ட குடும்பமே எங்க அம்மா பாத்து பாத்து இந்த வீட்டுக்கா கல்யாணம் கட்டி வைக்கணும் என்னையா மயங்கி விழுந்து வாந்தி எடுத்த மகளுக்கு ஒரு காப்பி போட்டு தர மாட்டேங்க மாமியாரு ஐயோ ஐயோ இந்த குடும்பையை நான் எங்க போய் சொல்லட்டும் டேய் மாவனே சீக்கிரமா போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாய்யா அவதான் நடக்க முடியாதுன்னு சொல்றாள் சரிமா கூட்டு வரேன் ஐயோ கூறுகட்ட குப்பேன் டாக்டர் கூப்பிட்றதுக்கு நீ போயிட்டு எப்போ வருவேன் கால் பண்ணி சொல்லி வந்தாலே வருவார் எப்படி வேற பேசண்ட் இருக்க மாட்டாங்க டைம் பாஸ் ஆகும் வந்து இங்கே வந்துட்டு ஆமாண்ணே ஆமாம் நம்ம தெருவில் ஒரு டாக்டர் இருக்காரே அதாவது வெட்டி முண்டை வீணா பண்ண அந்த டாக்டர் கூட அவர் தான் ரொம்ப பீஸ் கேட்க மாட்டார் டேய் எவ்வளோ நேரம் அவர் சீக்கிரம் போன் பண்ணுடா வந்து ஒரு ஊசி ஈஸி போட்ட விட்டு இவ தெம்பாயிருவா அதுக்கப்புறமா நமக்கு காப்பி போட்டு தருவாயில்ல நம்ம வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டே காப்பி குடிக்கலாம் நான் அரப்பை விழியலா இப்போ கூட நான் எந்திக்கணும்னு நீங்கள் டாக்டருக்கு போன் பண்ணலை காப்பி குடிக்கணும் அதை நான் போட்டு தரணும் அவ்வளோதானே ஐயோ நாத்து இவங்க ரெண்டு பேரும் காப்பி காப்பின்னு நான் போட சொன்ன காப்பியை என்ன போட சொல்லியே டைம் பாஸ் பண்ணிடுவாங்க நாத்து நீ யாரும் ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லு நாத்து நாத்து எப்படியாவது உங்க அண்ணியை காப்பாத்து நாத்து இதோ போன் போடுறேன் நீ ஹலோ ஹலோ எங்க தெருல இருக்க வீணா போன வெட்டியா இருக்க டாக்டரா வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு அருமையான பேஷண்ட் சிக்கி இருக்கு ஆமா நல்ல பீஸ் தான் என்ன ஆபரேஷன் தேட்டர் இருக்கீங்களா ஆபரேஷன் முடிச்சிட்டீங்களா ஓகே ஓகே ஆபரேஷன் சக்சஸா ஐயோ இப்படி ஆயி போச்சே சரி டாக்டர் இந்த ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் போல இங்க வந்துருங்க ஓகே டன் ஏ நாத்து என்னால மண்டைய தூக்கி பார்க்க முடியலையே நாத்து டாக்டர் என்ன சொன்னாரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு மா டாக்டர் இன்னடி இவ்ளோ நேரம் பேசுற வேற ஒண்ணு இல்லமா அவர் ஏதோ ஆபரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாரா அம்மா பேஷண்ட்க்கு என்னாச்சு ஆபரேஷன் சக்சஸா ஆனா பேஷண்ட் அவுட்டா

அந்த ஆபரேஷன் பண்ண டாக்டர் யாரு அவுட் ஆன பேஷண்ட் யாரு அப்படின்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏன் மருமக உடனே எந்திரிச்சு காப்பி போட்டு தருவாளா தரமாட்டாளா அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் ஏன் வாங்கி எடுத்தேன் மயங்கி விழுந்தேன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்